ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, அங்கே வந்து நிறையா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்கிறாங்க ப்ரோ. இந்த இது வந்து நான் இவ்வளோ ரேட்டுக்கு தான் வாங்கினேன், ஓகேங்களா? இங்கே இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க ப்ரோ. இந்த இது வந்து என்ன இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொருளை வந்து அவங்கவுங்க எவ்வளோ ரேட்டு சொல்கிறதுக்கு வேணால் உரிமை இருக்குங்க, அது வந்து யாருமே சொல்ல முடியாது ப்ரோ. இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா வெறும் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபாயில 50 ரூபாயில இருக்குது. ஸோ நீங்கள் கம்பெனி ஐஸ் வாங்கினாலும் அது எந்த கம்பெனியும் சொல்ல வேணாம், கம்பெனி நேம் வாங்கினாலும் சரி, இல்லை நார்மல் ஐஸ் வாங்கினாலும் 10-20 ரூபா வரும், ஓகேங்களா? இதுவே பெரிய பெரிய மாலுக்கு போய் வாங்கினீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் 450 ரூபா 500 ரூபா வரும் ப்ரோ. அங்கே ரேட் அதிகமாக வைக்கிறாங்க ப்ரோ அப்படி சொன்னிங்கன்னா அங்கே வாங்குறவங்க மக்கள் வாங்க தான் செஞ்சுட்ருக்காங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் அவங்கவுங்கள்ட்ட இருக்கும். பட் என்னென்னா ப்ரைஸ் டேக் தான் அதிகமாக இருக்கும். எதுக்குன்னா அங்கே அந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்க ஏசி எல்லாமே கணக்கு வாடகை ஆள் சம்பளம் எல்லாத்துக்கும் சேர்த்தே அந்த விலை வைப்பாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சா போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் வந்துருச்சு. நான் ப்ரோ அங்கே 10 ரூபாய் கிடைக்குது ப்ரோ, இங்கே 20 ரூபாய் கிடைக்குது வந்து பார்த்திங்கன்னா மீன் நான் சொல்லல, பொதுவாக எல்லாமே இப்போ யூடியூப்பை திறந்தால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் வந்து வெறும் 500 ரூபாய் தரேன், நான் வெறும் 200 ரூபாய் தரேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போட்டு இது பண்ணுறீங்க. தப்பில் அது வந்து குவாலிட்டி கம்மி, நான் எதையுமே எங்கேயும் சொல்ல வரல. பட் என்னென்னா அவங்கவுங்க பொருளை வந்து அவங்கவுங்க விற்கிறதுக்கான உரிமை வந்து கண்டிப்பாக இருக்குங்க, ஓகேங்களா ப்ரோ? இந்த பெட் ஷாப்ஸில் இந்த ரேட்டு ப்ரோ, நான் இந்த இதுக்கே வரேன், இந்த பெட் ஷாப்ஸில் ப்ரோ இந்த விலை ப்ரோ, இங்கே இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க ப்ரோ. ஸோ அப்படின் சொல்லிட்டு இனி சொல்லலாம், உங்களுக்கு ரேட் அதிகமாக வைக்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஓ இங்கே அதிக ரேட்டுங்களா, ஓகே சந்தோஷம், நான் இந்த கடையில் வேணால் வேறு கடையில் வாங்கிக்கலாம். என்னென்னா நம்மள்கிட்ட வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்தாங்க. நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகே கப்பீஸ் அண்ட் பீட்டாஸ் வந்து கேரளாவிலேருந்து எடுத்தேன். நிறைய பேர் லோக்கலில் எனக்கும் தெரியும் கம்மியாக கொடுக்குறாங்க. நான் எனக்கும் தெரியும் ஃபுல் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் கொடுத்தாங்க. நான் அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணேன். என்ன ரீசன்னா வாங்கணுங்கிற ஆசை, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தட்ட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்னு அவர் நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுவார். ஸோ குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆர்டர் பண்ணு. பட் எனக்கும் தெரியும் அங்கே வந்து ரேட் அதிகம். ஸோ நம்ம ரேட் நம்மளுக்கே தெரியும். ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாங்கக்கூடாது, ஸோ இங்கே ரேட் அதிகம் அப்படின்னு நான் யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அவருக்கு உண்டான கஸ்டமர் அவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் உண்டான கஸ்டமர் அவங்கவுங்க வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே மாலில் வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம வந்து ரேட் அதிகம்னு நம்மளுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பெரிய மாலுக்கு போனேன், அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், 450 ரூபா 500 ரூபா ஆச்சு, ஓகே ரைட்டு. ஸோ நானும் ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்டோம். ஒரு ஒரு ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட்டு. பட் என்னென்னா நம்ம நினச்சோம், பட் என்னென்னா அங்கே போய் சாப்பிட்டா ஒரு திருப்தி, அவ்வளோ தூரம் இது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு ப்ரைஸ் டேக் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதில் இருக்கும். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க பொருள் விற்கலாம், ஒன்றும் நான் தப்பு சொல்ல. பட் என்னென்னா ரேட் அதிகம் ரேட்டு கம்மி, ஸோ அந்த ஃபேக்ட்ருக்குள்ளே வேணாம், ஓகேங்களா? ஸோ நானும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் மட்டும் யோகியமாக சொல்லுவேன், நானும் ஆரம்பத்தில் இது பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா ரியாலிட்டிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கம்மியாக தராருன்னா அவருக்கு உண்டான இது. பட் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ரீட் பண்ணி சேல் பண்ணவும் நம்ம பெரிய நம்மளும் காசு கம்மியாக கொடுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்பி ஃபெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட வெறும் 60 ரூபாய் தான் கொடுத்தேன், ஒரு ஜோடியாக 60 ரூபாய் தான் கொடுத்தேன். பட் நான் வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 150 வாங்கினேன், ஓகேங்களா? ஸோ நம்மள்கிட்ட ப்ரீடாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு காஸ்ட் கம்மியாக கொடுக்கணும், கம்மியாக கொடுத்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டின் ரெட்டெயில் கப்பிங்கிற அந்த ஒரு இம்போர்ட்டர் ரேட்டு, அது வெறும் 40 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் கிட்ட தந்திருப்பேன், 50-100 பேர் குறைஞ்ச பஸ் தந்திருப்போம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ எல்லோரும் ஒவ்வொரு இது கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் டேக் வந்து அதிகமாக இருக்கிற காரணங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டேக் வந்து அதிகமாக இருக்குன்னு இப்போல்லாம் இல்லை. பட் என்னென்னா அவங்கவுங்களுக்கு உண்டான கஸ்டமர் அவங்கவுங்கள்ட்ட இருப்பாங்க. பட் என்னென்னா நம்மளுக்கு என்னென்னா என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஒரு பொருள் பிடிச்சதுன்னா நான் கண்ணை மூடிட்டு வாங்கிடுவேன், அது எங்கேன்ட்டு இல்லை. இங்கே வாங்கக்கூடாது, இங்கே வாங்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த இடத்துல அந்த இது பிடிச்சதுன்னா நான் டப்புனு கண்ணை மூடிட்டு வாங்கிடுவேன். பட் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லிடுறேன், ப்ரைஸுக்கேற்ற குவாலிட்டி தான், குவாலிட்டிக்கேற்ற ப்ரைஸ் தான். அது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுல் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வாங்கின மாதிரி குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வேற எங்கேயும் பார்க்கல, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் அவர்கிட்ட வாங்கினதுனால நான் ஒரு குவாலிட்டியாக சொல்கிறேன் அப்படின்னு, நான் வந்து ப்ரைஸ் டேக் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு இது எக்ஸாம்பிளாக தான் இதை சொல்கிறேன். தவிர மற்றபடி அவரை வந்து நான் ப்ரொமோட்டில் இது பண்ணல. நீங்கள் இது ப்ரோ ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் வாங்குறது வாங்காதது உங்களுக்கு உங்களோட இஷ்டம். நான் ஒவ்வொரு பக்கத்துக்கு இருக்க ரியாலிட்டி சொல்கிறேங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.